குழந்தை நட்சத்திரமா தமிழ் சினிமாவுக்கு அறிமுகமானவர் தான் நடிகர் சிம்பு. தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகராக இருக்க சிம்பு ஏகப்பட்ட வெற்றி படங்களை கொடுத்திருக்காரு. கடந்த 2019 ஆண்டு ரிலீஸான வந்தா ராஜாவாதான் வருவேன் அப்படிங்கிற படத்தில் நடிச்சிருந்தார். அதுக்கப்புறம் ஓவியா நடிப்பில் ரிலீஸான 90ml படத்துலையும் நடிச்சிருந்தார் சிம்பு. அதுக்கப்புறம் பட வாய்ப்புகள் எதுவுமே இல்லாமல் மாநாடு படமும் இதோ அதோன்னு இழுபறியாக இருந்த நிலையில் ஒரு வழியாக அந்த படத்தோட படப்பிடிப்பையும் ஆரம்பித்து முடிய போகிற கண்டிஷனுக்கு வந்தாச்சு. ஆனால் அந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்குள்ளே சுசீந்திரன் இயக்கத்தில் ஈஸ்வரன் படத்தில் நடித்து முடித்தார் சிம்பு. அந்த படமும் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன நிலையில் தற்போது மகா மாநாடு பத்து தலை கௌதம் மேனன் இயக்கத்தில் ஒரு படம்னு பிஸியாகவே இருக்கார் சிம்பு. சிம்பு பல நடிகைகள் கூட ஜோடியாக நடிச்சிருக்க நிலையில் அவருக்கு ஸ்க்ரீனில் பொருத்தமாக இருந்த அஞ்சு நடிகைகள் யார், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த வகையில் முதல்ல சிம்பு த்ரிஷா. சிம்பு த்ரிஷா ரெண்டு பேரும் அலை மற்றும் விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் இணைஞ்சு நடிச்சிருக்காங்க. விண்ணை தாண்டி வருவாயா படத்தில் ரெண்டு பேரோட கெமிஸ்ட்ரியும் ரொமான்ஸும் பலரையும் கவர்ந்துச்சு. அவங்க ரெண்டு பேரும் கொரோனா லாக்டவுன் நேரத்தில் கூட கௌதம் மேனன் இயக்கத்தில் மறுபடியும் ஷார்ட் ஃபிலிம் ஒன்றில் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. அடுத்து சிம்பு ஜோதிகா. சிம்புவும் ஜோதிகாவும் சேர்ந்து மூன்று படங்களில் நடிச்சிருக்காங்க. அதில் மன்மதன் சரவணா ஆகிய படங்களில் ரெண்டு பேரும் ஜோடியாக நடிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு படங்கள்லையுமே அவங்களோட ரொமான்ஸ் மற்றும் க்யூட்டான கெமிஸ்ட்ரி எல்லாமே ரசிக்கிற மாதிரி இருந்துச்சு. தற்போது ஜோதிகா ஹீரோயின்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற படங்கள்லேயே அதிகம் நடிச்சிட்ருக்கிறதால ரெண்டு பேரையும் மறுபடியும் ஜோடியாக பார்க்க முடியாது. சிம்பு ஹன்சிகா. சிம்புவும் ஹன்சிகாவும் சேர்ந்து விஜய் சந்தர் இயக்கத்தில் வாலு படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்தப்போ தான் ரெண்டு பேர்த்துக்கும் இடையில் காதல் மலர்ந்துச்சு. ஆனால் சில காரணங்களால் ரெண்டு பேருமே பிரிஞ்சிட்டாங்க. இந்த ஜோடிக்கும் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு இருந்துச்சு. இதற்கிடையில் ஹன்சிகா மோத்வானியோட 50வது படமான மகா படத்தில் கேமியோ அப்பியரன்ஸ் கொடுக்குறாரு சிம்பு. அடுத்து சிம்பு மஞ்சிமா மோகன். கௌதம் மேனன் இயக்கத்தில் ரிலீஸான அச்சம் 80 மடமேடா படத்தில் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிச்சிருந்தாங்க. ரெண்டு பேருமே தங்களோட முதல் படத்திலேயே ரசிகர்களை பெரிதும் கவர்ந்துட்டாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் இணைஞ்சு நடிக்க மாட்டாங்களா அப்படின்னு காத்திருக்காங்க ரசிகர்கள். அடுத்து நயன்தாரா. சிம்பு நயன்தாரா ஜோடி தமிழ் சினிமாவில் பெஸ்ட் ஜோடினே சொல்லலாம். ரெண்டு பேருக்கும் இடையில் காதல் முறிஞ்சதுக்கப்புறமும் கூட சூப்பர் ஹிட் படத்தை கொடுத்தாங்க. ரெண்டு பேரும் ஒருவர் மேலே ஒருவர் நல்ல மரியாதையை வச்சுருக்காங்க. நல்ல நட்பையும் பாராட்டி வர்றாங்க. இவங்க ரெண்டு பேரும் மறுபடியும் இணைஞ்சு நடித்தா அந்த படம் ஒரு மிகப்பெரிய பிளாக்பஸ்டர் ஹிட்டு தான்னு சொல்கிறாங்க ரசிகர்கள்.